வணக்கம். தாட்ஃபுல் பிரெயின், கவனிங்க, தாட்ஃபுல் பிரெயின். அதாவது பிரெயின் வேவ்ஸில் கிராமா, பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா, அஞ்சு வேவ்ஸ் இருக்கு பிரெயின் வேவ்ஸ். வண்டியில் போனோம்னா 10, 20, 30 கிலோமீட்டர் ஸ்பீடு போட்டு பார்த்தீங்கன்னா வண்டி 70 மேலே போகலாம் அமைப்பு சொல்லுவாங்க. 50-60 மேலே வண்டி போகாது, லாக் பண்ணி வச்சுருப்பாங்க புது வண்டினால். அது மாதிரி கார்டு அது மாதிரி வச்சுருப்பாங்க, அப்புறம் எடுத்து விடுவாங்க. அதுபோல் நம்ம பிரெயின் வேவ்ஸுங்கிறது மூளுடைய அதிர்வுகள், எந்த அளவுக்கு மூளை அதிர்வுகளும் அந்த மூக்களை காத்து வரும். இப்போ நம்ம வந்து எண்ணமானது மனமானது எண்ணமானது மூச்சு வழியாக எண்ணலைகளாக வருகிறது அப்படி வச்சுங்க. இப்போது நம்ம தாய் ஒரு குழந்தை பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புள் கூட அறுத்து முடித்து போட்டவுடன் அந்த தொப்புள் ரத்தத்தில் 20க்கு மேற்பட்ட அம்மா அப்பாவுடைய எண்ணப்பதிவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம விடக்கூடிய மூச்சில் 15 விதமான எண்ண அலைகளை மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மூச்சோட தான் எல்லா மனிதர்களும், நீங்கள் ஆல்ஃபா மைண்ட் கிளாஸ் சொல்லி நடத்திட்டு இருக்காங்க, எந்த மைண்ட் கிளாஸ் பிரபஞ்ச சக்தி எனக்கு கிடச்சிருச்சு இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, எப்பொழுது எண்ணம் இல்லையோ அங்கே தான் பிரபஞ்ச சக்தி வரும், அப்போ வந்துருச்சுன்னா எண்ணம் இல்லைன்னு மூக்கில் காத்து வரக்கூடாது, அப்படி வந்தால் தான் பிரபஞ்சம் வரும்னு அர்த்தம். இவங்களாம் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு வேற கவனிங்க. இப்போது இந்த ஜென்மத்தில் எதை அனுபவிக்க வந்தோமோ அந்த எண் அலைகள் மூச்சாக வெளியே வருகிறது. ரெண்டு, பரம்பரை அம்மா அப்பாவுடைய குணாசை எண் அலைகள் மூச்சாக வெளியே வருகிறது. மூன்று, தற்சமய அம்மா அப்பாவுடைய எண் அலைகள் மூச்சாக வருகிறது. இப்படி செய்யும் செயலில் செய்யக்கூடிய செயல், காய்கறி அறுக்கணும், வேலைக்கு போகணும், பஸ்ஸில் போகணும்ல, அந்த எண் அலைகள் மூச்சாக வெளியே போகிறது. நாலு, ஐந்து, குடும்ப சூழ்நிலை எண்ணலைகள் மூச்சாக வெளியே செல்கிறது. ஆறு, சுற்றுப்புற சூழ்நிலை எண்ணலைகள் மூச்சாக வெளியே வருகிறது. ஏழு, நம்மை நாமே தாழ்த்தும் எண்ணலைகள் எண்ணலைகள் மூச்சாக வெளியே வருகிறது. எட்டு, குழந்தை வழிபாடு குறை எண்ணலைகள் மூச்சாக வருகிறது. ஒன்பது, தீய சக்தி எண்ணலைகள் மூச்சாக வருகிறது, தீய எண்ணலைகள் எண்ணலைகள் மூச்சாக வெளிகிறது. வீட்டின் மனைவி சாஸ்திர குறை எண்ணலைகள் மூச்சாக வெளியே வருகிறது. அதுக்கடுத்தது நம்ம பரம்பரையில் அகால இறந்த ஆத்மாக்களுடைய ஆத்மாக்கள் முறையாக சாந்தி செய்யாதனால அந்த ஆத்மாவில் தாக்குதல் எண்ணலைகள் மூச்சாக வெளியேறது. எந்தெந்த கறியை சாப்பிட்றோமோ அந்தந்த சாப்பிட்டு எந்தெந்த மாமிசத்தை சாப்பிட்றோமோ மாமிசத்தோட குணாசை எண்ணல் மூச்சாக வெளியே வருகிறது. இது இல்லாமல் மனித உடம்பு 96 தத்துவங்கள் ஆனது. மனித உடம்பு 96 தத்துவங்கள் ஆனது. எப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ணால் எல்லா பார்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஓட்டும்போது எல்லா பார்ட்ஸ் விடுதல், அதுபோல் பிறந்தது வந்து 96 தத்துவம் இயங்க ஆரம்பிக்குது. இந்த 96 தத்துவங்கள் எண்ணலைகள் மூச்சாக வெளியே போகுது. இந்த 15 விதமான எண்ணலைகளை யார் ஒருவர் அடங்குகிறாங்களோ அவங்களும் மூச்சு நிற்கும். அதுக்கு பேர் தான் ஆல்ஃபா மைண்டுன்னு பேருங்க. அதுக்கு பிறகு தீட்டா டெல்டா பிரெயின் வேவ்ஸ்ன்னு பேருங்க. எண்ணம் இல்லாத இடம் தாட்லெஸ் அப்படிங்கிற இடம் இருக்குதுன்னா கடல், ஏரி, குளம், ஒரு கோயில் கருவறை, சித்தர் சமாதி. நீங்கள் சதுரகிரி போங்க, வெள்ளிகிரி போங்க, குடும்பம் என்னமே வராது, அப்படியே சந்தோஷமாக இருக்கும். திருப்பதி போனால் ஒரு மாதம் சந்தோஷமாக இருக்கும். ராமேஸ்வரம் போனால் பாஞ்சாலி சந்தோஷமாக இருக்கும். திருச்செந்தூர் ஒரு வாரம், திருப்பதி போனால் ஒரு மாதம், திருச்செந்தூர் ஒரு வாரம், கடல் பக்கம் கடல் கன்னியாகுமரி ஃபால்ஸில் குளிச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு இருக்கும். பக்கத்தில் கோயில் வந்தால் ஒரு நாளைக்கு மன அமைதியாக இருக்கும். ஆனால் எங்கே எண்ணம் இல்லாத எங்கே போகிறோமோ அங்கே நம்ம தாட்லஸ் ஆயிடுவோம். இப்போ நாம் இத்தனை எண்ணலைகளோடு தான் ஒவ்வொரு மனிதரும் இயங்கி கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் படித்து கொண்டிருக்க மாணவ மாணவிகள் ஆச்சுங்களா. இந்த எண்ணலைகளை நாம் ஒரு மணி நேரத்தில் அடங்கி வைக்கிறோம். வேல்ட் ரெக்கார்டு எங்கேயுமே கிடையாதுங்க. இந்த 15 விதமான மூச்சு எண்ணைகளை ஆதிநாத சக்தி மூலமாக அடங்க செய்கிறோம். அப்படி அடங்க செய்து செய்யும் பொழுது அப்படி நம்ம பிரெயின் வேவ்ஸில் தீட்டா டெல்டா என்ற பிரெயின் வேவ்ஸுக்கு நம்ம வருகிறோம். முதல்ல தாட்ஃபுல் பிரெயினாக இருந்தோம், தாட் ஃப்ரீ பிரெயின் ஆகிறோம். எண்ணம் இல்லாத, எண்ண தாக்குதல் இல்லாத பிரெயினாக மாறிவிடுது. ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவேஷன் பண்ணலாம். இந்த நிலைக்கு வந்து நீங்கள் பாடங்களை கவனிக்கணும், இந்த நிலைக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும், இந்த நிலைக்கு வந்து நீங்கள் கேம்பஸ் சென்டரில் நீங்கள் செலெக்ஷன் ஆகிருக்க மெடிடேஷன் பண்ணணும். இது தாங்க தியானம். மனம் ஆடாமல் அசையாமல் இருப்பதே தியானமாகும். இதை கற்றுத்தருவது ஆதிநாத வாசிய பயிற்சியில். தாட்ஃபுல் பிரெயினாக இருக்க ஒவ்வொரு மனிதர்களையும் தாட் ஃப்ரீ பிரெயினாக ஒரு மணி நேரத்தில் உருவாக்கி கொடுப்பது
அப்படி தாட் ஃப்ரீ பிரெயினா இருக்கலாம். செய்ய வைப்பது இந்த உலகத்தில் ஆதி நாத வாசியோ பயிற்சி மட்டும் என்பதை உறுதியாக கூற முடியும். சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79.